அனைத்து காவி ஊர்களுக்கு வணக்கம் சொந்தங்களே. இப்போது சமீபமாக தேர்தல் வரப்போகிறது, அது அனைவரும் அறிவீர்கள். உறவுகளே, இந்த தேர்தலுக்கு வந்து இப்போ பாஜக வந்து ஒரு அருமையான ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க, அது வந்து நமக்கு வரவேற்கத்தக்கது. இருந்தாலும் உறவுகளே, உண்மையாலுமே பாஜகவுக்காக பாடுபட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் ஜெயிலில் இருக்கார், கல்யாண்ராமன். அவருக்கெல்லாம் அந்த தடவை தேர்தலில் வந்து ஒரு சீட்டை கொடுத்து அவரை வந்து எம்எல்ஏக்கி அவரெல்லாம் ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கணும், அந்தளவுக்கு அவரெல்லாம் உயர்த்தணும். ஏன்னா அவர் வந்து ஒரு பார்த்திங்கன்னா உண்மையான ஒரு இந்துக்களுக்காக ஒரு உழைத்தவர் யாருன்னா கல்யாண்ராமனை சொல்லலாம், அதே போல் மாரிதாஸ் சொல்லலாம், மதன் ரவிச்சந்திரன் சொல்லலாம். இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பதவி கொடுத்து அழகு பார்க்கணும் இந்த பாரதிய ஜனதா கட்சி. ஏனென்றால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி பின்னாடி இவ்வளோ கூட்டம் இருக்குன்னா இதுக்கெலாம் காரணம் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்முடைய அதுக்கு வந்து நம்ம கல்யாண்ராமன்ஜி போன்ற நபர்கள் தான். கல்யாண்ராமன், மதன் ரவிச்சந்திரன், மாரிதாஸ், அர்ஜுன் சம்பத்ஜி, அப்புறம் நிறைய இந்து இயக்க தலைவர்கள், இன்னும் வலைதளங்களில் நிறைய போராளிகள் போராடிட்டு இருக்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தமிழக தலைமை வந்து ஒரு முறையான ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், அதுதான் என்னுடைய ஆவல். இப்போ பார்த்திங்கன்னா அர்ஜுன் சம்பத் வந்து தனியாக போகிறேன்னு சொல்கிறார். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்கள வந்து நம்முடைய தலைமை, பாரதிய ஜனதா தலைமை, தமிழக தலைமை வந்து கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ திமுகவில் கூட பாருங்கள், அனைத்து மத சார்ந்த கட்சிகளையும் உள்ளே இழுத்துடுறாங்க. ஆனால் அந்த பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சின்னு ஒரு அங்கீகாரம், ஒரு தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரு மதம் சார்ந்த கட்சின்னு மாற்றினாலும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு கூட சொல்லலாம். முத்திரை குத்திட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்துக்களை தவிர இந்த கட்சிக்கு ஓட்டு போட ஒரு நாதியும் கிடையாது, அதுதான் என்னுடைய கருத்து. இந்துக்களை தவிர யார் இந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டான், அதான் உண்மை. ஆனாலும் இவர்கள் வந்து ஒரு மாயையில் வந்து இந்த நம்முடைய இந்து இயக்கங்களை வந்து கட்சியில் இணைச்சிட்டாங்கன்னா அர்ஜுன் சம்பத் போன்ற நபர்களை உள்ளே கொண்டு வந்தால் மாற்று மதத்தினருடைய ஓட்டு வராது அப்படிங்கிற எண்ணத்தில் கூட இவர்கள் வந்து அவங்கள வந்து ஒரு தீண்டத்தகாதவர்கள் போல, ஒரு தீண்டாமை வந்து இந்து இயக்கங்களில் இன்றைக்கி நிறைய இருக்குது நம்முடைய. அதுதான் உண்மை. இன்றைக்கி வந்து இந்த தீண்டாமையை முதல்ல ஒழிக்கணும். அர்ஜுன் சம்பத் போன்ற நபர்களெல்லாம் உள்ள இவங்க வந்து கையில் எடுக்கணும். பாவம், அவரெல்லாம் இவ்வளவோ ஆண்டுகாலம் கொண்டு போராடிட்டு இருக்கார் அந்த மனுஷன். இன்றைக்கி வந்து தனியாக நின்று நிற்க போகிறேன்னு சொல்லி அவங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி இனி வருகிற தேர்தலில் பார்த்திங்கன்னா லட்சம் ஓட்டிலலாம் யாரும் ஜெயிக்க போகிறதில்ல. 2000 ஓட்டு, 500 ஓட்டு தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். அந்த 2000 ஓட்டை வந்து சின்ன சின்ன இந்திய இயக்கங்கள் பிரிச்சுட்டாங்கன்னு வைங்க, கடைசியில் சங்கு தான் ஒட்டு மொத்தமாக. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம சங்கின்னு சொன்னால் பார்த்தாது, இது போன்ற இவர்களை போன்ற சங்கிகளையும் நம்ம சேர்த்துக்கணும், இல்லைனா நமக்கு சங்கு ஊதிடுவாங்க, அது உறுதி. தயவுசெய்து இந்த பதிவை வந்து ஒரு 10 பேருக்காவது நம்முடைய காவி உறவுகள் வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும்னு சொல்லி நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உறவுகளை கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க. அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா மற்ற இப்போது பிற கட்சிகளுக்கு வந்து சில இளைஞர்களோ இல்லை யாராவது பெண்களோ ஆண்களோ போராடினாங்கன்னு வைங்களேன். இப்போ திமுகவுக்கு ஆதரவாக ஒருத்தர் தன்னிச்சையாக வலைதளங்களில் போராடுறாருனா அவரை கூப்பிட்டு வந்து அந்த கட்சி தலைமை ஒரு அங்கீகாரம் கொடுக்குது. ஆனால் நம்முடைய இந்த பாரதிய நம்ம காவிக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டுக்கு உருவாக்குவதற்காக இன்றைக்கு நிறைய பேர் போராடுறாங்க, அவங்களுக்கெல்லாம் முறையான அங்கீகாரம் கொடுக்கப்படுதான்னா கேள்விக்குறியாக தான் இருக்குது. அது வந்து சரியாக கொடுக்கறதில்ல, அதுதான் என்னுடைய கருத்து. அது வந்து எனக்கு மிக வேதனை அளிக்கிற உறவுகளே. குறிப்பாக மாரிதாஸ் பாருங்கள், இவங்களெல்லாம் இன்னும் கையில் எடுக்காமல் வச்சுருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி. ஏன் இவங்களை நீங்கள் இன்னும் ஏன் பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க? மாரிதாஸ் என்ன அப்படி என்ன அநியாயம் செஞ்சிட்டாரு? ஏன் அவர் நீங்களாம் போய் கூப்பிட்டா வரதானே செய்வார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவராக வந்து என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி மாரிதாஸை வச்சு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 500,000 இளைஞர்களாவது விழிப்புணர்வு அடைஞ்சு இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி பக்கம் இன்றைக்கி திரும்பியிருப்பாங்க. இவ்வளவு பெரிய ஓட்டு வாங்கி அப்புறம் மதன் ரவிச்சந்திரன் வச்சு ஒரு 1,000,000 பேராவது திரும்பியிருப்பாங்க. ஏன்னா மதன் ரவிச்சந்திரன் போல் ஒரு பேச்சாளர் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, நல்லா பண்ணுறேன். அதே போல் ரங்கராஜ் பாண்டே அவர்கள், அவரும் நல்லா ஒரு போராட்டம் குணம் எப்படி சொல்கிறது, பாரதிய ஜனதா கட்சிக்கு அவரும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கார். கட்சியில் இல்லைனாலும் இவர்கள் எல்லாமே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அப்போ இவர்களுக்கு எல்லாமே ஒரு முறையான அங்கீகாரம் கொடுக்க வேண்டியது பாரதிய ஜனதா கட்சியோட கடமையாகும். இது வந்து டெல்லி தலைமைக்கு மேலே, பாஜக தலைமை மேலிடத்துக்கு தெரியுதோ இல்லையோ, தமிழக தலைமைக்கு இவங்களுக்கெல்லாம் தெரியும். ஏன் நீங்கள்லாம் கண்டுக்காமல் இருக்கீங்க? இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப உண்மையாலுமே ரொம்ப வேதனை அளிக்கிறது. நீங்கள்லாம் உங்களுடைய அந்த எப்படி சொல்கிறது, அந்த கௌரவத்தை விட்டு கொடுத்து நீங்கள் இறங்கி வந்து என்ன பண்ணணும்? மாரிதாஸ் போன்ற நபர்களை வந்து நீங்கள் கட்சியில் இணைக்கணும். அதே போல் சின்ன சின்ன இந்து இயக்கங்கள் தனிச்சு கலையரகம் போகிறாங்க வர்ற தேர்தலில், தயவுசெய்து அதுக்கு வழிவகுத்துறாதீங்க. அது வந்து நாளைக்கு இது உங்களுக்கு பின்னடைவை தான் கொண்டு வரும், மேலேயும் முன்னடைவு வராது. இவ்வளோ தூரம் பாடுபட்டு கடைசியில் சிறு பிள்ளை விளைய வச்ச இல்லாமல் வீடு வந்து சேரான்னு சொல்லுவாங்க, அதுபோல் நடந்துடக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. இந்து உறவுகள், காவி உறவுகள், நீங்களும் அதுதான் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
இதை வந்து பாஜக தலைவர் எல் முருகன் அவர்கள் வந்து இதை வந்து சீக்கிரமாக இதுக்கு முடிவு பண்ணணும். உங்களுக்கு 20 சீட்டை 21 சீட்டை எத்தனை சீட்டு கொடுக்குறாங்களோ அது ஒரு சீட்டையாவது ஒவ்வொரு இந்திய இயக்கங்களுக்கு கொடுங்க, கொடுத்து அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுங்க. அர்ஜுன் சம்பத்துக்கு ஒரு சீட்டை கொடுங்க. அவரெல்லாம் உண்மையாலேயுமே இந்துக்களுக்காக எத்தனை ஆண்டுகாலமாக அவர் வந்து குரல் கொடுத்துட்ருக்கார் அந்த மனுஷன். அவருக்கெல்லாம் நீங்கள்லாம் நீங்களை கூப்பிட்டு ஒரு மாதிரி கொடுக்கணும் மரியாதை. அதே போல் அகில பாரத இந்து மகாசபா தாப்பா சுப்பிரமணிஜி அவர்கள், அவரும் பாருங்கள் நல்ல ஒரு போராட்ட குணமிக்க மனிதர், நல்ல மனிதர். இந்துக்களுக்கு பிரச்சனைனால எங்களால் வந்து களத்தில் இறங்கக்கூடிய நபர். அவரையும் வந்து இவங்க என்ன பண்ணணும், கையில் எடுக்கணும். அது போன்ற நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, எல்லாம் இது பண்ணலாம். இப்போது இதோ இவங்களெல்லாம் ஒதுக்கி விட்டு நாளைக்கு வந்து இவங்க தனித்தனியாக நிற்பாங்க. இவங்களுடைய ஓட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு உழக்கூடிய ஓட்டு தான் இங்கே உழப்போகுது. தலைக்கு 2000 ஓட்டு வாங்கினாலும் யாருக்கு பின்னடைவுங்கிறத சற்றே யோசிக்கணும் உறவுகள். அது மட்டும் இல்லாமல் மாரிதாஸ் ஒருத்தர் மட்டும்தான் அன்றைக்கி தனியாக இருக்கார். ரஜினி வருவார் வருவார்னு எதிர்பார்த்தார், அவர் வரமாட்டார்னு நம்ம ஆதியிலேருந்தே சொன்னோம். அதே போல் அவரும் வராம அரசியலேருந்து வெளியே போயிட்டார். இரவு கருத்த கிளி போல் ஆனது மாரிதாஸ்ஜியோட மாரிதாஸ் அவர்களுடைய அந்த எதிர்பார்ப்பு. சரி, இப்போவும் அதற்கு ஒரு மாற்றாக பாரதிய ஜனதா கட்சி இருக்குது, அதில் வந்து அவர் இணையலாம். அதுதான் என்னுடைய ஆவல். அவர் இணையிறாரோ இல்லையோ தயவுசெய்து அவரை இணைச்சிக்கிங்க. ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, உங்களால் அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஒரு அங்கீகாரம் கொடுக்கலனாலும் கூட பாரதிய ஜனதா கட்சிக்காக உழைத்த நபர்கள் அந்த வரிசையில் அவரும் ஒருத்தர். அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து அவரை வந்து இணைச்சிக்கணும். அதுதான் என்னுடைய ஆவல். என்னுடைய ஆவல் மட்டும் இல்லை, இன்றைக்கு பாஜகவில் இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் அத்தனை பேர்களுடைய ஆசையும் அது தான். தயவுசெய்து இதை வந்து பாஜக எல் முருகன் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு போங்க. உறவுகளை இந்த பதிவை கொஞ்சம் 10 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள், பார்க்குறதோடு விட்டுறாதீங்க. தயவுசெய்து கொஞ்சம் இது பண்ணுங்கள். வருகிற தேர்தலில் எல்லோருமே ஒற்றுமையாக இருந்து நம்ம வந்து இந்த தடவை யார் யாரெல்லாம் தாமரை மலராதுன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு எப்படி சொல்கிறது எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில் நம்ம வந்து தாமரை மலர வைக்கணும். அதற்கு வந்து ஒவ்வொரு காவி உறவுகளும் வேலை செய்யணும். இது வந்து பாரதிய ஜனதா தமிழக தலைமை கையில் தான் இருக்குது. மாரிதாஸ் எல்லாம் பிரச்சாரத்துக்கு இறக்கணும். கண்டிப்பாக மாரிதாஸ் பிரச்சாரத்துக்கு வந்து அது ஒரு கூட்டம் கூடும் நிச்சயமாக. இன்றைக்கி புதுசு புதுசாக வர்ற நடிகர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் மேடையில் ஏற்றுறீங்க. ஆனால் உண்மையாக பாஜகவுக்கு வளர்த்தியவங்க குழைச்சவங்கெல்லாம் தூக்கி போட்டு நீங்கள்லாம் கண்டுக்காமல் விட்டுறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவும் சங்கடமாக இருக்குது. கலி காலத்தில் இப்படி தான் நடக்குமா அப்படின்னும் சிந்திக்க வேண்டிய வேறு சூழ்நிலை உருவாகுது. அதனால் தயவுசெய்து தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் அவர்கள், அர்ஜுன் சம்பத் மற்றும் மாரிதாஸ் அவர்களை கையில் எடுக்கணும். அவர்களை வந்து கட்சியில் இணைச்சி நீங்கள் தயவுசெய்து ஆளுக்கு ஒரு சீட்டையாவது கொடுத்து இவர்களை போன்ற நல்லவர்களை வந்து நீங்கள் வந்து உண்மையாக இந்துக்களுக்காக இந்து சமயத்துக்காகவும் பாரதிய ஜனதா கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு நீங்கள் ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். அதான் என்னுடைய ஆவல். இதை வந்து எல் முருகன் அவர்கள் செய்கிறாரோ இல்லையோ அண்ணாமலை அவர்கள் வந்து இதை வந்து முயற்சி பண்ணி இதை கொண்டு எப்படியாவது அவருக்கு கவனத்துக்கு இதை கொண்டு போகிறவர்களே நிச்சயமாக ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கணும்னு நம்ம நம்புவோம். இல்லைன்னா தனிச்சு தான் நிற்பாங்க. கிடைக்கிற 2000 ஓட்டையும் இங்கே பிரிப்பாங்க. கடைசியில் யோசனை பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு உருவாகிரும். தயவுசெய்து முடிஞ்சால் இந்த பதிவை 10 பேருக்கு அனுப்புங்க. நன்றி உறவுகளே. திருச்சிட்டம்பலம் மூணு சிவாயன்.